வணக்கம் மாணவர்களே, விஞ்ஞானம் தரம் 11 அலகு 6 உயிரியல் பாடத்தொகுதியில் உணவு கால்வாய் தொகுதி பற்றிய சில கருத்துக்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். இந்நிகழ்ச்சி நீங்கள் கற்றனவற்றை மீண்டும் மீட்டுவதாகவே அமையும். முதலில் நாங்கள் பார்ப்போம், உணவு சமிபாடு என்றால் என்ன? நீங்கள் கற்றுள்ளீர்கள் சிக்கலான சேதன சேர்வுகள், கார்போஹைட்ரேட்டு, இலிப்பிட்டு, புரதம் போன்றவை. அவை அகத்துறிஞ்சப்படக்கூடிய வகையில் எளிய சேர்வைகளாக நொதிய தாக்கத்தினால் மாற்றப்படுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு வினா வினவப்படும் இடத்து உணவு சமிபாடு என்பதை விளக்கு. உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் அகத்துறிஞ்சப்படும் வகையில் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படும் செயன்முறையே உணவு சமிபாடு எனப்படும். அடுத்து, சமிபாட்டுக்கு உள்ளாகாமல் சில பதார்த்தங்கள் அகத்துறிஞ்சப்படுகின்றன. எனவே சமிபாட்டு என்ற செயற்பாடு தேவையற்றது. இப்போ சமிபாட்டுக்கு உள்ளாகாது உடலினுள் நேரடியாக அகத்துறிஞ்சப்படும் போஷணை பொருட்கள் 5 குறிப்பிடுது. அவ்வாறான பொருட்கள் தனி உப்புக்கள், சில விட்டமின்கள், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். இவை சமிபாடு அடையாது, நேரடியாகவே அகத்துறிஞ்சப்படும். அடுத்து, உணவு சமிபாடு 2 படிமுறைகளில் மனிதர்கள் நடைபெறுகின்றன. அவை எவை? 1, பொறிமுறை சமிபாடு. நாங்கள் வாய்க்குழியில் போட்டு அரைப்பது, நாக்கினால் திரட்டுவது, உமிழ்நீரை கலப்பது. அடுத்தது இரசாயன சமிபாடு, அதாவது நொதிய தாக்கத்தினால் நடைபெறுவது. அடுத்த வினா 4வது வினாவுக்கு செல்கிறோம். உணவு சமிபாட்டு தொகுதியின் பிரதான தொழில் என்ன? சமிபாட்டு தொகுதி பிரதான தொழில்கள் என்ன? உண்மையிலே பிரதான தொழில்கள் என்றால், நாங்கள் உணவாக உட்கொண்ட உணவை சமிபாடடைய செய்தல், சமிபாடடைந்த உணவை அகத்துறிஞ்சுதல், அகத்துறிஞ்சி எஞ்சிய பகுதியை வெளித்தள்ளுதல். உணவு சமிபாடு, உணவு அகத்துறிஞ்சல், வெளித்தள்ளுதல் என்பன பிரதான தொழில்களாகும். அமைலேஸ், அமைலேஸ் என்பது வாய்க்குழியில் காணப்படும் உமிழ்நீரில் உள்ள நொதியம். இப்போ அமைலேஸ் தாயல் என அழைக்கப்படும் அமைலேஸ் நொதியத்தின் தொழில் என்ன? உங்களுக்கு தெரியும், வாய்க்குழியில் மாப்பொருள் சமிபாடு ஆரம்பிக்கின்றது. இப்போ மாப்பொருள் தாயலின் என்ற நொதியத்துடன் தாக்கமுட்டு மோல்டோஸ் உருவாக்கப்படுவதுதான் அமைலேஸ் நொதியத்தின் தொழிலாகும். அதாவது வாய்க்குழியினுள் அமைலேஸ் தாயலின் நொதியத்தினால் மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படுவது, அதுதான் தாயலின் நொதியத்தின் தொழில். அடுத்த, எங்களுடைய உணவு கால்வாய் தொகுதியின் பகுதிகளை நாங்கள் குறித்து பழக வேண்டும். வாய்க்குழி உங்களுக்கு தெரியும், வாய்க்குழியில் பற்கள், நாக்கு, மேத்தாடை, கீழ்த்தாடை, அதன் பின் உமிழ்நீர் சுரப்பிகள், அதன் பின் தொண்டை. தொண்டை என்பது சுவாச தொகுதிக்கும் உணவு கால்வாய் தொகுதிக்கும் ஒரு பொதுவான பாதை. அதன் பின் களம், இப்போ களம் விரிமன் தகட்டை ஊடறுத்து செல்லும். வயிற்றுக்குழியினுள் இறப்பை, இறப்பையினுள் முன்சுருகுடல், முன்சுருகுடல் இறப்பை அமைந்துள்ள பகுதியில் ஈரல், சதை ஆகிய சுரப்பிகள் காணப்படுகின்றன. முன்சுருகுடலின் தொடர்ச்சியாக சிறுகுடல், அது 7 மீட்டர் நீளமானது, மடித்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிற்பாடு குடல் வளரி, பெருங்குடல், பெருங்குடலில் ஏறுகுடல், குறுக்கு குடல், இறங்கு குடல், அதன் பின் நேர்குடல், குதம். இந்த பகுதிகளை நாங்கள் பெயரிட்டு பழகி வைத்திருக்க வேண்டும். அடுத்து, நாங்கள் வயிற்றுக்குழியினுடைய அமைப்பை பார்த்தோம் என்றால், அதில் காணப்படுகின்ற சுரப்பிகள் இங்கு தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஈரலினால் சுரக்கப்படுவது பித்தம், பித்தம் அங்கு சேமிக்கப்பட்டுள்ளது, அதுக்கு பெயர் பித்தப்பை. அப்ப வயிற்றுக்குழியினுடைய அமைப்பில் நீங்கள் காணக்கூடியது ஈரல், பித்தப்பை, சதை, அதை விட சிறுகுடல், பெருங்குடல். அடுத்து, நாங்கள் இந்த வாய்க்குழியினுடைய அமைப்பை நாங்கள் நுணுக்கமாக கற்க வேண்டும். அதாவது வாய்க்குழிக்கு மேலாக நாசி துவாரம், நாசி குழி என்பன காணப்படுகின்றன. எனவே வாய்க்குழிக்கு மேலே நாசிக்குழியில் வாயு செல்வதற்கான சிறப்பியல்புகள் காணப்படுகின்றன. உதடுகள் காணப்படுகின்றன, கீழ்த்தாடை காணப்படுகின்றது, நாக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதன் பின் தொண்டை, தொண்டை என்பது உணவு கால்வாய் தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்குமான பொதுவான பாதையாகும். அதன் பின் களம், களத்துக்கு முன்னே வாதநாளி
இந்த வாத நாளியின் மேலே காணப்படுவது மேலே காணப்படுகின்ற மூடி, அந்த மூடி வந்து உணவு வந்து உணவு சுவாச பையனுள் செல்ல விடாது தடுக்கும். அதை பற்றி அடுத்த வினாவில் பார்ப்போம். அந்த மூடிக்கு பெயர் மூச்சு குழல்வாய் மூடி. இப்பொழுது நீங்கள் மூச்சு குழல்வாய் மூடி எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை காண்கிறீர்கள். இப்ப வாய்க்குழி, அதிலே நாக்கு தெரிகிறது உங்களுக்கு. எனவே விழுங்கப்படும் போது மட்டும் இந்த மூச்சு குழல்வாய் மூடி சுவாசப்பாதையை அடைத்துக் கொள்கிறது. சுவாசப்பாதையை அடைத்துக் கொள்கிறது. நன்றாக கவனியுங்கள். இங்கு சுவாசப்பாதை, அதாவது வாத நாளி, அதனால் உணவு செல்லாது இந்த மூச்சு குழல்வாய் மூடி தொழிற்படுகிறது. அப்ப இதுக்கு நாங்கள் விடை எழுதும் போது, உணவு திரளையை விழுங்கும் போது மூச்சு குழல்வாய் மூடி வாதநாளி துவாரத்தை மூடுவதனால் வாதநாளிக்குள் உணவு செல்லாது களத்தினுட் செல்லும். அதனால் நாங்கள் பேசிக்கொண்டு உணவு உட்கொள்ளும் பொழுது குறைக்கேறுதல் நிகழும். ஏனெனில் சில உணவு துகள்கள் சுவாசப்பாதையினுள் செல்லலாம், அவ்வாறு செல்லக்கூடாது. அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இறப்பை சாறு. அப்ப இறப்பை சாறு என்பது இறப்பையினுள் காணப்படுவது. இறப்பையினுள் காணப்படுவது, நாங்கள் சாப்பிட்ட உணவு இறப்பையினுள் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றது. உணவு இறப்பையினுள் தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றது, அங்கு சமிபாடு நடைபெறுகின்றது. அதாவது இறப்பையிலுள்ள இறப்பை பாகு என்றால் என்ன? இறப்பையிலுள்ள இறப்பை பாகு என்றால் என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இங்கு நடைபெறும் அசைவுக்கு பெயர் சுட்டு சுருங்கல் அசைவு. அது தன்னாட்சி நரம்பு தொகுதியினால் இவ்வசைவு மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வசைவுக்கு பெயர் சுட்டு சுருங்கல் அசைவினால் உணவு அங்கு மேலும் பொறிமுறை சமிபாட்டுக்கு உட்படுகின்றது. இப்பொழுது வினா இறப்பை பாகு என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அதாவது இறப்பை பாகு என்பது இறப்பை சுவரின் தசைகள் சுருங்கல் அசைவினால், இறப்பை சுவரின் தசைகள் சுருங்கல் அசைவினால் உணவு பொறிமுறை சமிபாட்டுக்கு உட்பட்டு மேலும் சிறு துண்டுகளாக உடைக்கப்படுகின்றது. இது இறப்பைச்சாருடன் நன்றாக கலக்கப்பட்டு பாகு நிலையாக மாற்றப்படுகின்றது. இந்த பாகு இறப்பை பாகு என அழைக்கப்படும். இவ்விடத்தில் சுரக்கப்படும் நொதியம் என்ன? இறப்பைச்சாரில் இறப்பைச்சாரில் காணப்படும் நொதியம் பெப்சின். அதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் உள்ளது என்பது மேலதிக தகவல். இப்பொழுது இந்த உணவு இறப்பையில் நடைபெறுகின்ற தசைகள் சுருங்குவதனால் ஏற்படும் அசைவுக்கு என்ன பெயர்? நான் முதலில் கூறிவிட்டேன், அதற்கு பெயர் சுற்று சுருங்கல் அசைவு. அதற்கு பெயர் சுற்று சுருங்கல் அசைவு. அடுத்த வினாவை பார்ப்போம். பெப்சின் நொதியத்தின் தொழில் என்ன? இப்ப பெப்சினை பற்றி முதலில் கூறினேன். பெப்சினானது இறப்பை சாரில் காணப்படுகின்ற நொதியம். அது புரத சமிபாட்டுடன் தொடர்புடையது. எனவே புரத உணவை பல் பெப்டைட்டாக மாற்றுதலே பெப்சின் நொதியத்தின் தொழிலாகும். பெப்சின் நொதியத்தின் தொழிலானது புரத உணவை தல் பெப்டைட்டுகளாக மாற்றுதல். பத்தாவது வினாவுக்கு செல்கின்றோம். பத்தாவது வினாவும் உங்களுக்கு விளங்குகிறது. இறப்பை சாற்றுடன் தொடர்புடைய வினாவாகவே காணப்படுகின்றது. இறப்பை சாற்றுடன் தொடர்புடைய வினாவாகவே காணப்படுகின்றது. அதாவது இறப்பையில் உள்ள இறப்பை பாகில் என்ன காணப்படுகிறது? எவை காணப்படுகின்றது? இறப்பையில் உள்ள இறப்பை பாகில் என்ன காணப்படுகின்றது என்பதுதான் வினா. அப்ப இறப்பை உங்களுக்கு விளங்குகிறது, இறப்பையில் உள்ள பாகு தெரிகிறது, இறப்பையின் உட்புற சுவர் உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே பகுதியாக சமிபாடடைந்த புரதம், ஏனென்றால் இறப்பையில் புரத சமிபாடு நிகழும். எனவே இறப்பை பாகில் காணப்படுவது பகுதியாக சமிபாடடைந்த புரதம். சமிபாடு அடைந்தும் அடையாத காபோவைதரேட்டு, ஏனென்றால் வாய்க்குழியில் சமிபாடு ஆரம்பித்து விட்டதுதானே. அது மட்டுமல்ல, சைபாடு அடையாத லிப்பிட்டு, இலிப்பிட்டு இன்னும் சைபாடு அடைய தொடங்கவில்லை. அத்துடன் நீர் கனி உப்புக்கள் என்பன காணப்படுகின்றன. இப்ப நீங்கள் இந்த விடை எழுதும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இவை சைபாடு அடைந்துள்ளன, இவை சைபாடு அடையவில்லை, இவை குறை சைபாடு அடைந்துள்ளன என்பதை பற்றி எழுத வேண்டும். பகுதியாக சைபாடு அடைந்த புரதம், சைபாடு அடைந்தும் அடையாததுமான காபோவேதரேட்டு, சைபாடு அடையாத லிப்பிட்டு, அத்துடன் நீர் கனிவுப்பு என்பனவை காணப்படுகின்றன. அத்துடன் விட்டமின்கள், விட்டமின்களும் இறப்பை பாகை காணப்படுகின்றது. இப்பொழுது இறப்பையை சூழ உள்ள
கட்டமைப்பை பார்க்கிறீர்கள். அங்குள்ள சுரப்பிகள் பித்தல், இங்கு பித்தம் சுரக்கப்படுகின்றது, பித்த பையில் பித்தம் சேமிக்கப்பட்டுள்ளது, கீழே சதை காட்டப்பட்டுள்ளது, சதை காட்டப்பட்டுள்ளது. வினாவை பார்ப்போம். முன் சிறு குடலின் நடுப்பகுதியில் சுரக்கும் சுரப்பிகள் எவை? முன் சிறு குடலின் நடுப்பகுதியில் திறக்கும் சுரப்பிகள் எவை? எவை என்பது உங்களுக்கு இந்த காணொளியை பார்க்கும் பொழுது தெரிந்திருக்கும். முன் சிறு குடல்ல நடுப்பகுதி, ஏனென்றா இங்கு முக்கியமான செயல்பாடு நடக்கிற இடம், அதிகமான செயல்பாடும் இங்கதான் நடைபெறுகிறது. அதாவது சதை ஆரம்பிக்கும், சதையில இருந்து ஆரம்பிக்கின்ற சதையக்கான், பித்த பையில இருந்து ஆரம்பிக்கின்ற பித்தக்கான் சேர்ந்து என்ன செய்கின்றன? முன் சுருகுடலின் நடுப்பகுதியில் திறக்கின்றன. ஆகவே முன் சுருடில் காணப்படுகின்ற சுரப்பிகள் வந்து சதையிலிருந்து ஆரம்பிக்கும் சதையக்கானும் பித்த பையிலிருந்து ஆரம்பிக்கும் பித்தக்கானும் சேர்ந்து முன் சுருகுடலில் திறக்கின்றன. மீண்டும் நாங்கள் அந்த இறப்பை, அதனுடன் காணப்படுகின்ற ஈரல், சதை, முன் சுருடல் என்பவற்றை காண்கிறோம். அதாவது சதையை சாட்டில் உள்ள நொதியங்கள் என்ன? இப்ப சதை என்பது ஒரு முக்கியமான ஓமோன் சுரக்கும் சுரப்பியாகவும் நொதியம் சுரக்கும் சுரப்பியாகவும் காணப்படுகிறது. இங்கு நொதியங்கள் காணுள்ள சுரப்பியாக முன் சுருகுடலினுள் சுரக்கப்படுகின்றது. எனவே இங்கு பாருங்கள், சதையை சாட்டில முக்கியமாக மூன்று நொதியங்கள் இருக்கின்றன. இலிப்பேசு, அமைலேசு, திரிப்சின். இலிப்பேஸ் என்பது இலிப்பிட்டு செயல்பாட்டுக்குரியது, அமைலேஸ் என்பது மாப்பொருள் செயல்பாட்டுக்குரியது, திரிப்சின் என்பது புரத செயல்பாட்டுக்குரியது. எனவே சதையை சாட்டில் உள்ள நொதியங்கள் இலிப்பேஸ், அமைலேஸ், திரிப்சின் ஆகியவை ஆகும். இப்பொழுது அந்த சதையை சாட்டில் உள்ள நொதியங்கள், மூன்று நொதியங்கள் படித்தோம், அவற்றின் தொழில் ஜாத். பொதுவாக மாணவர்கள் இவ்விடத்தில் தவறுவது வளமை, இதனை நீங்கள் சற்று கவனித்து படிக்க வேண்டும். அதாவது இந்த நொதியங்களின் பெயர்கள், அதாவது சதையை சாற்றில் காணப்படும் நொதியங்கள் மூன்றின் பெயரும் சொன்னோம், அது என்ன உணவை என்ன விளைவாக மாற்றுகின்றது என்பதுதான் நாங்கள் கற்க வேண்டியது. இப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம், திரிப்சின் என்ற நொதியம். திரிப்சின் என்ற நொதியம் சதையை சாற்றில் இருக்கின்றது. திரிப்சின் என்ற நொதியம் சதையை சாற்றில் இருக்கின்றது. அது புரதத்தை பல்பெப்டைட்டாக மாற்றுகின்றது. திரிப்சின் என்ற நொதியம் புரதம் என்ற உணவை பல்பெப்டைட் விளைவாக மாற்றுகின்றது. இரண்டாவது நொதியம் அமைலேஸ். இரண்டாவது நொதியம் அமைலேஸ். அமைலேஸ் என்பது மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுகின்ற நொதியம். அப்ப அமைலேஸ் வாய்க்குழியிலும் காணப்படுகிறது உமிழ்நீரில். இங்கு சதையை சாட்டிலும் இந்த அமைலேஸ் நொதியம் காணப்படுவது சிறப்பியல்பாகும். மாப்பொருள் அமைலேஸ் நொதியத்தினால் மோல்டோஸாக மாற்றப்படுகின்றது. மூன்றாவது நொதியம் இலிப்பேஸ். இலிப்பேஸ் நொதியம் இலிப்பிட்டு உணவை, கொழுப்புணவுகளை கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றுகின்றது. இலிப்பேஸ் என்ற நொதியம், இலிப்பேஸ் என்ற நொதியம் இலிப்பிட்டு உணவை கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றுகின்றது. இந்த செயல்பாடுகள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால் இங்கு உணவு வகை எது, விளைவு எதென்று நான் தனியாக காட்டி இருக்கின்றேன். அடுத்து சிறுகுடல் சாட்டை பற்றி பார்ப்போம். சிறுகுடலினுடைய உட்புறத்தில் ஓமோன் சுரப்பிகளை விட முக்கியமாக நொதிய சுரப்பிகள் காணப்படுகின்றன சிறுகுடலின் உட்பகுதியில். அதனால் சிறுகுடல் சாரண்டு அதை அழைப்போம். அங்கு காணப்படுகின்ற நொதியங்கள் மோல்டேஸ், ஏஸ் என்று முடிய வேண்டும், சுக்ரேஸ், சுக்ரேஸ், லக்டேஸ், பெப்ரிடேஸ் என்று அமைதல் வேண்டும். இவ்வாறான நொதியங்கள் எங்கு காணப்படுகின்றன? சிறுகுடல் சாட்டில் மோல்டேஸ், சுக்ரேஸ், லக்டேஸ், பெப்ரிடேஸ். சுருடச்சாட்டில் உள்ள நொதியங்கள் என்ற தொழிலை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பெப்ரிடேஸ் என்ற நொதியம் பல்பெப்டைட்டை, அதாவது புரத செயல்பாட்டினுடைய இடைவிளைவு பல்பெப்டைட்டை அமினோ அமிலமாக மாற்றுகிறது. அமினோ அமிலம் எளிய மூலக்கூறு, புரதத்தினுடைய எளிய மூலக்கூறாக மாற்றுகிறது பெப்ரிடேஸ் என்ற நொதியம். இரண்டாவது மோல்டேஸ் என்ற நொதியம் மோல்டோஸ் உணவை, அதாவது மோல்டோஸ் என்பது மாப்பொருள் செயல்பாடடைந்த இடைநிலை, மோல்டோஸ் உணவை மோல்டேஸ் நொதியம் குளுக்கோஸாக மாற்றுகிறது. அப்ப குளுக்கோஸ் என்பது அகத்துறிஞ்சப்படக்கூடிய அளவு எளிய மூலக்கூறாகும். மூன்றாவது சுக்ரோஸ் என்ற உணவை சுக்ரேஸ் நொதியம், சுக்ரோஸ் என்பது சீனி, கருப்பஞ்சீனி, சுக்ரேஸ் என்ற நொதியம் குளுக்கோஸாகவும் ஃபிரக்டோஸாகவும் மாற்றுகின்றது. குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் என்பன ஒரு சக்கரைட் என்று நீங்கள் முன்பு கற்றுள்ளீர்கள். சுக்ரேஸ் என்ற நொதியம் சுக்ரோஸ் உணவை குளுக்கோஸாகவும் ஃபிரக்டோஸாகவும் மாற்றுகின்றது. நாலாவதாக லக்டேஸ் என்ற நொதியம் லக்டோஸை, லக்டோஸை
லக்டோஸ் என்பது பால் வெல்லம், லக்டேஸ் என்ற நொதியத்தினால் குளுக்கோஸ் ஆகவும் கலக்டோஸ் ஆகவும் மாற்றுகின்றது. இந்த நொதிய சமன்பாடுகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை ஆகும். சமன்பாடு நடந்தபின் என்ன நடைபெற வேண்டும்? அகத்துறிஞ்சல் நடைபெற வேண்டும். அதற்காக சிறுகுடலில் காணப்படுகின்ற சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பகுதியே தடைமுடை. இப்ப உணவு சமன்பாட்டின் ஈட்டு விளைபொருட்கள் அதாவது குளுக்கோஸ், ஃபிரக்டோஸ், அமினாமிலம், கொழுப்பமிலம், கிளிசரால் போன்றவை சிறுகுடலில் அகத்துறிஞ்சப்படுகிறது. இப்ப சிறுகுடல் அதற்காக இருக்கிற அமைப்புக்கு பெயர் சடைமுளை. இந்த சடைமுளையை நீங்கள் பேரிட்டு பழகி கொள்ள வேண்டும். இங்க பாருங்கள், மடிப்படைந்து காணப்படுகிறது. அத்துடன் குருதி மயிர்த்துளை குழாய் விநியோகம் அதிகமாக காணப்படுகிறது. அத்துடன் பால் கலன்கள், இந்த பச்சை நிறத்தில் தெரிகிறது, பால் கலன்களும் காணப்படுகின்றன. ஆகவே இங்கு குருதி விநியோகம் அதிகமாக காணப்பட்டு உணவு அகத்துறிஞ்சலுக்காக இந்த மேற்பரப்பை பாருங்கள், ஒரு கல தடுப்பில் மிகவும் மெல்லியதாக காணப்படுகின்றது. எனவே இது ஒரு சடைமுளையின் அமைப்பாகும். ஒரு சடைமுளையில் நுண் சடைமுளை என்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இப்ப நுண் சடைமுளை என்றது மிகவும் நுண்ணியது. அதில் காணப்படுகின்ற மேற்பரப்பு அதிகரிக்கப்பட்ட இயல்பு சமிபாடு அகத்துறிஞ்சலுக்கு உதவி செய்கிறது. இப்பொழுது பாருங்கள், எளிய மூலக்கூறுகள் அதாவது புரதத்தின் எளிய மூலக்கூறு பெப்டைட்ஸ் அல்லது அமினோ அமிலங்கள் இங்கு அகத்துறிஞ்சப்படுகின்றது. ஆகவே இங்கு அகத்துறிஞ்சப்படும் பொழுது அவை குருதி கலன்களினுள் எடுத்து செல்லப்படுகின்றது. குருதி கலன்களினுள் அவை எடுத்து செல்லப்படுவதை நீங்கள் காண்கின்றீர்கள். சிறுகுடலில் உள்ள நுண் சடைமுளை, சடைமுளை நுண் சடைமுளையில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும். அதற்காக சடைமுறையில் உள்ள சிறப்பியல்புகள் நிறைய உள்ளன, நிறைய சிறப்பியல்புகள் உள்ளன. அகத்துறிஞ்சுவதற்காக சமிபாடடைந்த உணவை அகத்துறிஞ்சுவதற்காக தடைமுளையில் உள்ள சிறப்பியல்புகளை எழுதுக. ஒன்று, சிறுகுடல் மிகவும் நீளமாக காணப்படுகிறது என்றால் அதிக நேரம் அங்கு உணவு செல்லும் பொழுது உணவு சமிபாடடைந்த உணவு அகத்துறிஞ்சப்படும். இரண்டாவதாக பார்ப்போம், சிறுகுடலின் உட்புறச்சுவர் மடிப்புகளை கொண்டிருக்கின்றது. உட்புறச்சுவர் மடிப்புகளை கொண்டிருக்கின்றது. மூன்றாவது பார்ப்போம், உட்புறச்சுவரில் விரல் போன்ற மடிப்புகள் அதாவது மேற்பரப்பை அதிகரிப்பதற்காக. அடுத்தது, வெளிநீட்டங்களாக சடைமுளை காணப்படுகிறது. உட்புறச்சுவரில் விரல் போன்ற வெளிநீட்டங்களாக சடைமுளை காணப்படுகிறது. அடுத்த இயல்பு, சடைமுளைகள் பல நுண் சடைமுளைகளை கொண்டிருத்தல் அதாவது மேலும் உணவாக துறிஞ்சும் மேற்பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், சடைமுளையின் சுவர் மிகவும் மெல்லியது. சடைமுளையின் சுவர் மிகவும் மெல்லியது, பொதுவாக ஒரு கல தடிப்பாக காணப்படுகிறது. பொதுவாக ஒரு கல தடிப்பு. அது மட்டுமல்ல, சிறந்த குருதி விநியோகம் அதிக குருதி மயிர்குழாய்களும் அங்கு காணப்படுகின்றது. சடைமுளையில் அகத்துறிஞ்சலுக்காக காணப்படும் இசைவாக்கங்களாக கொள்ளலாம். திருக்குடலில் சடைமுளையில் இருந்து குருதி மயிர்குழாய்களும் அகத்துறிஞ்சுகின்றன, பாழ்கலங்களும் அகத்துறிஞ்சுகின்றன. இங்கு வினா, சிறுகுடலில் உள்ள சடைமுளையில் குருதி மயிர்குழாய்கள் சமிபாட்டி ஈட்டு விளைவுகளில் எவற்றை அகத்துறிஞ்சும்? எவற்றை அகத்துறிஞ்சும்? அதாவது ஒரு சக்கரைட்டுக்கள் அதாவது மாப்பொருள், அதுபோல இரு சக்கரைட்டுக்கள் சமிபாடடைந்து விளைவு குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃபிரக்டோஸ் ஆகிய ஒரு சக்கரைட்டுக்கள் அகத்துறிஞ்சப்படுகிறது. இரண்டாவது, அமினோ அமிலம் அது புரத சமிபாட்டு விளைபொருள் ஆகும். மூன்றாவது, விட்டமின்கள், கனி உப்புக்கள் இவற்றை குருதி மயிர்த்துளை குழாய்கள் அகத்துறிஞ்சும். இங்கு நாங்கள் கொழுப்பமிலம் கிளிசரோல் பற்றி கூறவில்லை. ஏனென்றால் குருதி மயிர்த்துளை குழாய்கள் கொழுப்பமிலம் கிளிசரோலை அகத்துறிஞ்சுவதில்லை. அதை நாங்கள் அடுத்த வினாவில் பார்ப்போம். சிறுகுடலில் உள்ள தடைமுளையில் சமிபாட்டு ஈட்டு விளைவுகளுள் எவற்றை பால்கலங்களாக துறிஞ்சுகின்றன? பால்கலங்கள் நீங்கள் பார்க்க தெரியும், அதாவது தொழில் பங்கிடன்று இங்கு காணப்படுகிறது. பால்கலங்களினால் உறிஞ்சப்படுவது கொழுப்பமிலம். இரண்டாவது, கிளிசரோல், கொழுப்பமிலம் கிளிசரோல் என்பவை பால்கலங்களினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது. குருதியில் குளுக்கோஸ் மேலதிகமாக காணப்படும். ஏன்? நாங்கள் உண்ட உணவு வந்து சைபாடடைந்த பின் அகத்துறிஞ்சப்பட்ட பின்பு குருதியில் தடுதியாக குளுக்கோஸ் அதிகரிக்கும். அப்ப இந்த அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸ் எல்லாம் எங்கு செல்லும்? ஈரலுக்கு செல்லும், ஈரலுக்கு செல்லும். அப்போ அதை பார்ப்போம், மனிதனுடைய உணவு கால்வாயில் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது சிறுகுடல். அதனுடன் சார்பாக ஈரல் காணப்படுகிறது. அப்ப குருதியில் குளுக்கோஸ் மேலதிகமாக காணப்படும் பொழுது எவ்வங்கத்தில் சேமிக்கப்படும்? அது வந்து குருதியில் உள்ள குளுக்கோஸ் மேலதிகமாக காணப்படும் பொழுது அது கிளைகோஜினாக மாற்றப்பட்டு, கிளைகோஜினாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படும். இப்ப கிளைகோஜின் என்பது விலங்குகளில் சேமிப்புணவென்று கற்றிருக்கிறீர்கள், தாவரங்களை மாப்பொருள். ஆனா இங்கு
விலங்குகளில் சேமிப்புணவு கிளைகோஜின், அப்ப மனிதரில் அது ஈரலில் சேமிக்கப்படுகின்றது. 22வது வினாவை பார்ப்போம். பித்தம் எதனால் சுரக்கப்படுகிறது? பித்தல யார் சுரக்கிறது? பித்தத்தை ஈரல் தான். பித்தம் எங்கு சேமிக்கப்படுகிறது? பித்த பையில் சேமிக்கப்படுகிறது. பித்தப்பை சுரக்கிறது இல்லை, ஈரல் சுரக்கிறது, பித்தப்பையில் சேமிக்கப்படும். பித்தத்தின் தொழில் என்ன? கொழுப்பை குழம்பாக்குதல். கொழுப்பை குழம்பாக்குதல். அப்ப கொழுப்பை குழம்பாக்குதல் என்றால் என்ன? கொழுப்பை குழம்பாக்குதல் என்றால் என்ன? இப்ப கொழுப்பு மூலக்கூறுகள் பெரியனவாக காணப்படுகின்றன. அதனால் உணவுடன் கலக்கும் பித்தச்சாறு இலிப்பிட்டு உணவுகளை எண்ணெய் சிறு கோளங்களாக மாற்றுகின்றது. பெரிய கோளமாக இருப்பதை இது சிறிய சிறிய கோளங்களாக மாற்றுகின்றது. அதற்கு பேரே குழம்பாக்கம் எனப்படும். உணவுடன் கலக்கும் பித்தச்சாறு இலிப்பிட்டு உணவுகளை எண்ணெய் சிறு கோளங்களாக மாற்றும் செயற்பாடே கொழுப்பை குழம்பாக்குதல் என அழைக்கப்படும். அப்படி குழம்பாக்குதலால என்ன அனுகூலம் கிடைக்கின்றது? எங்களுக்கு என்ன அனுகூலம் கிடைக்கிறது? அதாவது இங்கு நொதியங்கள் இலிப்புட்டுடன் தாக்கம் உருவதற்கான மேற்பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது. இலிப்புட்டுடன் தாக்கம் உருவம் நொதியம் பற்றி இப்போ கட்டோம் இலிப்பேசு, அது தாக்கம் உருவதற்கான மேற்பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது. 25வது கேள்வியை பார்ப்போம். மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு எங்கு ஆரம்பிக்கிறது? எங்கு ஆரம்பிக்கிறது? நாங்கள் முதலே சொல்லியிருக்கிறோம், அது வாய்க்குழியிலே ஆரம்பிக்கிறது. சமிபாடு வாய்க்குழியில் ஆரம்பிக்கின்றது. அப்போ வாய்க்குழியில் என்ன இருக்கு? உமிழ்நீர் சுரப்பி இருக்கு. எனவே ரசாயன சமிபாட்டில் தாயலின் நொதியம் மாப்பருடன் தாக்கம் உருகின்றது. அது மட்டுமல்ல, பொறிமுறை சமிபாடும் வாய்க்குழியில் தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே சமிபாடு வாய்க்குழியிலேயே ஆரம்பிக்கின்றது. அடுத்து பார்ப்போம், மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு எப்பகுதியில் அதிகமாக நடைபெறுகிறது? உங்களுக்கு தெரியும், களம், முன் சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல், நேர்குடல் எல்லாம் உண்டு. எந்த பகுதியில் அதிகமாக நடைபெறுகின்றது? சிறுகுடலில் சமிபாடானது முன் சிறுகுடலில் தான் அதிகமாக நடைபெறுகின்றது. முன் சிறுகுடலில் தான் அதிக அளவு சமிபாடு நடைபெறுகின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், பெருங்குடலின் பிரதான தொழில் என்ன? பெருங்குடலின் அமைப்பு நீங்கள் பார்த்தீர்கள், ஏறு தடம், குறுக்கு தடம், இறங்கு தடம் என்று பானா வடிவில் காணப்படுகின்றது. பெருங்குடலின் பிரதான தொழில் என்ன? இங்கு நீங்கள் பெருங்குடலின் அமைப்பை பார்க்கிறீர்கள். சிறுகுடலின் அமைப்பை மீண்டும் ஞாபகத்துக்காக கொடுத்திருக்கிறேன். ஆகவே பெருங்குடலானது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுகுடலை சூழ காணப்படுவது, அதனுடைய தொழில் மேலதிக நீரை அகத்துறிஞ்சுதல். மேலதிக நீரை அகத்துறிஞ்சல் என்றது உங்கள் புத்தகத்தில் உள்ளது. அதை விட ஏதாவது விட்டமின்கள் அகத்துறிஞ்சப்படாமல் இருந்தாலும் அகத்துறிஞ்சப்படும். மேலதிக விட்டமின்கள், சில கனி உப்புகள் கூட அங்கு அகத்துறிஞ்சப்படும். இப்போ பெருங்குடல்ல வந்து அந்த பதார்த்தங்கள் என்ன இருக்கு? எல்லாம் சாய்பாடு அகத்துறிஞ்சி முடிஞ்சு, அகத்துறிஞ்சப்பட்டு முடிந்த பின் பெருங்குடலில் நீரானது அகத்துறிஞ்சப்படுகிறேன்னு சொல்றோம். நீர், கனி உப்புக்கள், சில விட்டமின்கள் அகத்துறிஞ்சப்பட்ட பின் மிச்சமா என்ன இருக்கு? அது ஓரளவுக்கு மேலே மண்டு பெயரிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல என்னென்ன கூறுகள் இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். அப்ப சமிபாடு அடையாத பகுதிகள். சமிபாடு அடையாத பகுதி என்றால் செலுலோஸ். செலுலோஸ் மனிதரில் சமிபாடு அடைவது குறைவு, இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் வேறு விலங்குகள், ஆடு மாடு போன்ற விலங்குகளில் சமிபாடு நடைபெறும். எனவே மனிதருடைய உணவு கால்வாயில் பெருங்குடலில் நீர், சமிபாடு அடையாத செலுலோசு மற்றும் கனியுப்புக்கள் பாக்டீரியா என்பன பெருங்குடலில் காணப்படுகின்றன. அதுவே மலமாக வெளியகட்டப்படும். இன்னும் ஒரு பகுதி இந்த பெருங்குடல் ஆரம்பிக்கும் இடத்தில் இருக்கிறது. அதுக்கு என்ன பெயர்? குடல் வளரி. சில வேளைகளில் அது இது ஒரு பதாங்க அமைப்பாக இருக்கிறது, தொழிற்பாடற்றது. குடல் வளர்ச்சி அலர்ஜி, அப்பெண்டிசைட்ஸ் என்று சொல்லுவோம். குடல் வளரி அலர்ஜி ஏன் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இப்பொழுதும் இருக்கிற குடல் வளரி சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் பெருங்குடல் ஆரம்பிக்கும் இடத்தில் உள்ள குடல் வளரியானது சிறிய வெளிநீட்டமாக காணப்படுகின்றது. ஆனால் குடல் வளரி ஒப்பீட்டளவில் சிறியதாக காணப்பட்டாலும் சில வேளைகள் இது நுண்ணங்கி தொற்றுக்குள்ளாகி வீக்கமடைய வாய்ப்பு உள்ளது. ஆகவே இது ஒரு சிறிய சத்திர சிகிச்சை மூலம் நாங்கள் அகற்ற வேண்டும். இந்த நோய்க்கு பேரே அப்பெண்டிசைட்டிஸ் அல்லது குடல் வளரி அழற்சி என்று சொல்லுவோம். இறப்பை அழற்சி என்றால் இறப்பை அழற்சி, இறப்பையில் உள்ள சீதப்படையானது அரிப்புக்குட்பட்டு வீங்குதல் இறப்பை அழற்சி எனப்படும். இறப்பையில் உள்ள சீதப்படையானது அரிப்புக்குட்பட்டு வீங்குதல் இறப்பை அழற்சி எனப்படும். ஏன் இறப்பை அழற்சி வருகிறது? இந்நோய் நிலைமைக்கு காரணம் என்ன? அமிலம், மிளகாய், எண்ணெய் ஆகியவற்றை அதிக அளவு உணவாக உட்கொள்ளுதல், ஸ்பைசி ஃபுட் என்று சொல்லுவோம், அவற்றை அதிகமாக உட்கொள்ளுதல் ஒரு காரணம். அடுத்த காரணம், உணவை காலம் தாழ்த்தி எடுத்தல். நாங்கள் நேரத்துக்கு உணவை உட்கொள்ள வேண்டும். அடுத்தது அதிக மதுப்பாவணி,
புகைத்தல் உள்ளவர்களுக்கும் இறப்பு அழற்சி ஏற்படும். மன அழுத்தம் இருந்தாலும் இறப்பு அழற்சி ஏற்படும். எனவே நோய் நிலைமைக்கான காரணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக காணப்படுகின்றன. அடுத்து பொதுவாக காணப்படுவது இந்த மலச்சிக்கல், மலச்சிக்கல் கன்ஸ்டிபேஷன், அதாவது மலமானது திண்ம நிலையை அடைவதனால் அதனை வெளியேற்ற முடியாதிருத்தல், அதற்கு பேர் தான் மலச்சிக்கல். மலச்சிக்கல் நோய் ஏன் ஏற்படுகின்றது? மலச்சிக்கல் நோய் நிலைமைக்கு காரணம் என்ன? மலங்கழித்தலை தள்ளி போடுதல், நார்த்தன்மை குறைந்த உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொள்ளுதல். நார்த்தன்மை உள்ள உணவு என்றால் கீரை வகை, பழங்கள், அதை உண்ணாவிட்டால் அவை அதிகமாக நாங்கள் மரக்கறி கீரை வகைகள் பழ வகைகளை அதிகமாக எடுக்க வேண்டும், இதை தவிர்ப்பதற்கு. அடுத்தது தேவையான அளவு நீர் அருந்தாமை, தேவையான அளவுக்கு நாங்கள் நீரை அருந்த வேண்டும். எனவே இந்த பாடத்தில் உங்களுக்கு நாங்கள் பல விடயங்களை இந்த கலந்துரையாடியுள்ளோம். வினா விடை வளைவில் உங்களுக்கு மீண்டும் மீட்டலுக்கு உதவியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்பது எமது நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தந்தால் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மேலும் சிறப்பான விடயங்களை தர வசதியாக காணப்படும். நன்றி மாணவர்களே, வணக்கம்.